கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் மாணவர்கள் பேசிவிடக்கூடாது, பிரச்சனையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே கையை கட்டி கொண்டு அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களே, எங்கள் வாழ்க்கை தானே, வருவது வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற உற்சாகத்தோடு கூடியிருக்கக்கூடிய என் உயிரின் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஆசிரியர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் இதோ இந்த சில மணித்துளிகள் நான் பேச போகிறேன். இவர்கள் என் பேச்சை கேட்பார்களோ அல்லது கலாட்டா செய்வார்களோ என்று நீங்கள் கருதிவிட வேண்டாம். அது என் பொறுப்பு, நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் ஆறுதலாக அமர்ந்து இந்த காலேஜ் டே ஸ்பீச்சை நீங்களும் கேட்கலாம். உட்கார்ந்து கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகளே, உங்களிடத்தில் சில வார்த்தைகளை இன்றைய நாளில் நான் சுமந்து வந்திருக்கிறேன். ஆக்சுவலா நீங்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே நான் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த காலகட்டம் முதல் பேச தொடங்கி இருப்பவள் நான். பேசுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமங்க, உண்மையாவே ரொம்ப சிரமம். என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப பயமா இருக்கோங்க. இந்த மாதிரி போடியம்ல நின்னு பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். இந்த கூப்பிட்டு இங்க விட்டாதான் தெரியும் அது எவ்வளவு பயம்னு. அதனால தான் இந்த போடியம் கொடுத்துருக்காங்க. சாதாரணமா நினைக்காதீங்க இந்த போடியம். அப்புறமா கொஞ்சம் கருணை கொண்டவர்கள் வந்து இத கால்லாம் தெரியாதபடிக்கு மறைச்சு வச்சிருப்பாங்க. இன்னும் அவ்வளவு நடுக்கமா இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த 30 வருஷ பேச்சுல எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே ரொம்ப சுலபமானது எதுன்னு கேட்டா பேசுறது தான்ப்பா. ரொம்ப சுலபம். ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா? இப்படி உட்கார்ந்து கேக்குறது. இந்த கைத்தட்டல் எனக்காவது இது இல்லை. ஏற்கனவே அவர்கள் பெற்ற அனுபவத்தில் அவர்கள் கைத்தட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பையன் அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருந்தான், கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேல இருந்து கீழே குதிச்சிட்டான், அடிபட்டுருச்சு. டீச்சர் வந்து கேட்டார், ஏண்டா நல்லா தானடா போயிட்டு இருந்த, ஏண்டா குதிச்ச, ரத்தம் வருதுல்ல, அடிபட்டு இருக்குல்ல பார், முட்டி பேந்துருச்சு, ஏண்டா குதிச்ச, ஏண்டா குதிச்சேன்னு கேட்டாரு சார். பையன் சொன்னான், நிறுத்துங்க சார், என்ன சார் இப்போ வலிக்குது? இல்லை வலிக்குது. ஆமாம் வலிக்குது. எங்கே வலிக்குதுன்னு தெரியுது. உன் கிளாஸில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது எங்கே வலிக்குதுன்னு தெரியாமல் உடம்பெல்லாம் வலிச்சதை விட அது பரவாயில்ல சார்ன்ட்டான் அவன். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சிரமங்க, வாழ்க்கை வந்து ரொம்ப சிரமம். ஆனால் என்ன செஞ்சிடறாங்கன்னா, கேட்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படி படிக்கணும், அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படி கேட்கணும்னு சொல்றதுதான் நமக்கு பிரச்சனையே. இவ்வளவு சிரமங்களோடு இருக்கிறேன். ஒரு 10 நாளை 15 நாளைக்கு முன்னால ஏதோ ஒரு காலேஜ் பேச போயிருந்தேன். அந்த காலேஜ்ல செக்ரட்டரி நம்ம ஃபாதர் மாதிரி ரொம்ப ஆர்வம், பிள்ளைகள் எல்லோரும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும், ஆசிரியர்கள் எல்லாம் பிரமாதமா இருக்கணும்னு தன் வாழ்க்கையை செலவழிக்கிற ஒரு செக்ரட்டரி வந்து நின்று பேசினார். பேசிட்டு அவர் போய் உட்கார்ந்துட்டார். ஆனா நான் அந்த பேச்சில இருந்து தான் என்னுடைய பேச்சையே தொடங்கினேன். அவர் என்ன பேசினார், பிள்ளைகளா 40 வருஷம் நாம இனிமேல் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த 3 வருஷம் கொஞ்சம் 4 வருஷமா நாங்களே பரவாயில்ல, இந்த 4 வருஷம் அவர் சொன்னது 3 வருஷம் தான், அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போயிருந்த, இந்த 3 வருஷம் நீங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுங்க, நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா 40 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம்னாரு. அப்புறமா நான் தான் பேச்சாளர், வந்து சொன்னேன், செக்ரட்டரி சார் நீங்க ரொம்ப நல்லவர், அதனால நீங்க பேசுறது எல்லாமே நாங்க ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது,
ஏன்னா அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்க முடியுமா என்ன? சில விஷயங்களை சில பேர் சொல்லலாம், எல்லா விஷயங்களையும் எல்லாரும் சொல்லிட முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க, வந்து 40 வருஷம் நான் சந்தோஷமா இருக்கணும்னா 30 வருஷம் கஷ்டப்படுன்னு சொல்றீங்க, 3 வருஷம் கஷ்டப்படுன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், நானும் டீச்சர் தான், 40 வருஷம் நீ சந்தோஷமா இருக்கணும்னா இந்த 3 வருஷத்தை ஏன் கஷ்டப்பட்டு படிக்கிற? இஷ்டப்பட்டு படி, இஷ்டமா படி. 40 வருஷம் நல்லா இருக்க போற ஒரு விஷயம் தானே, அதுக்கு ஏன் கஷ்டப்படணும்? இங்க பாருங்க, பெர்ஸ்பெக்டிவ் தான், பெர்ஸ்பெக்ஷன். நீங்கள் வாழ்க்கை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகள். இங்க பாருங்க, யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எத்தனையோ காலமாக வாசித்துதான் இருப்போம், ஆனால் அதன் உண்மையான பொருள் புரிகின்ற பொழுதுதான் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. உண்மையான பொருள் புரியணுமே. இப்போ மேல எழுதியிருக்கு, சில்ட்ரன் ஒபே யுவர் பேரண்ட்ஸ்னு எழுதியிருக்கு, இயேசு கிறிஸ்துவே சொல்ற மாதிரி புரியணுமே. அது என்னங்கிறது தெரியுது, ஆனா புரியலையே. அதனால்தான் பைபிள் சொல்கிறது, மார்க் அதிகாரம் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் தான் காது இருக்கு. கேட்கறதுனா என்ன? கேட்பது என்பது வெறும் சொல்லின் ஒலியை உள்வாங்குவது அல்ல, சொல் என்ன பொருளை சுமந்து கொண்டு வருகிறதோ அந்த பொருளை புரிந்து கொள்ளுதல். நம்மில் பல பேருக்கு சொற்கள் புரிகிறதே தவிர சொல்லினுடைய பொருள் புரிவதே இல்லை. எப்பொழுது சொல்லின் பொருள் புரிய தொடங்குகிறதோ அப்பொழுது வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். என் குழந்தைகளே, சில வார்த்தைகளை உங்களுக்காக நான் சிந்தித்து வந்திருக்கிறேன். இது நிறைய நேரத்துல நான் பேசிட்டு தான் இருக்கேன். யூத், உங்கள் மத்தியில் சில விஷயங்களை நான் தொடர்ந்து பேசுகிறேன். பல குழந்தைகள் என்னிடத்தில் சமீபத்தில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு கல்லூரிக்கு நான் போக வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம், இருந்தாலும் சரி மத்தியானம் 3 மணிக்கு மேல போய்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களை சந்திக்க வந்ததற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, ரொம்ப வெளிப்படையான காரணம், உங்களை சந்தித்து நான் பேசுவது ஒரு ஹிட்டன் அஜெண்டா ஒன்று உண்டு எனக்கு. எனக்கு ஒரு அரசியல் இருக்கிறது, அந்த அரசியலை நான் பேச்சு முடிவில் சொல்லிவிட்டு தான் போவேன். இன்றைக்கு உங்களுடைய டைரியில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாசகத்தோடு நான் தொடங்குகிறேன். நான் பேசுறதுக்கு முன்னால எங்க கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க. ஃபாதர், என் பேச்சை கேட்டு நிமிந்து உட்கார்ந்த பிள்ளைங்க 60%, சரியா? பின்னால உட்கார்ந்து இருக்கிற குழந்தைகள் என்னுடைய பேச்சை கேட்டு நிமிந்து உட்கார்ல. நான் என்ன, நான் ஒரு டீச்சர் இல்லையா? கிளாஸ்ல எனக்கு 30 பிள்ளைங்க கொடுத்துருக்குறாங்கன்னா 30 பிள்ளைங்களும் எனக்கு பாஸ் ஆகணும். அதாவது ஒருத்தர் இப்படி எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனிச்சுக்குவேன். ஏன்னா இந்த 22 ஆண்டு காலமாக என் வகுப்பில் எந்த பிள்ளையும் ஃபெயில் ஆனது கிடையாது. ஃபாதர், ஃபெயிலாக விட்டது கிடையாது, அதான் முக்கியமான விஷயம், ஃபெயிலாக விட்டது கிடையாது. இது ஆசிரியர்களுக்கான குறிப்பு. என் பேச்சை கேட்டு நிமிர்ந்து உட்கார்ந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இதோ இந்த வினாடியில் ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. உட்கார்ந்த இடத்துல இருந்தே 2 இன்ச் உயர்ந்திருக்கிறீங்க. இந்த ஒபே அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா, அது அற்புதமான சொல். மேல எழுதி போட்டிருக்கு பாருங்க, ஒபே. ஒபே என்பது கீழ்ப்படிதல் என்கின்ற சொல் இருக்கு இல்லையா, அது மிக மிக அற்புதமான சொல். யாருக்கு விளங்குகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வருகிறது, யாருக்கு விளங்குகிறதோ அவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வருகிறது. குரானிலே மிக முக்கியமாக ஒரு வார்த்தை அல் பஹ்ரா என்கின்ற பகுதியிலே சொல்லப்படுகிறது, இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். யார் என்ன சொன்னாலும் புரியாது. மாப்பிள்ள, சிரிப்பே பரவாயில்லமா இருக்குடா, ஜாகிரதையாருடா, வேணாடா, இறைவன் உன்னை நேசிக்கிறான், அதனால் உன்னுடைய தோடனின் மூலமாக அந்த சொல்லை உனக்கு சொல்கிறான். வேணாம்ப்பா, அந்த மெசேஜை டிலீட் பண்ணிடு. வேணா, தோழி சொல்கிறாள் என்றால் இறைவன் உன்னை நேசிக்கிறான், அதனால் உனக்கு அந்த சொல்லை அவர்கள் மூலமாக சொல்கிறான்.
சொல் புரிய வேண்டும் என்றால் சில நேரங்களில் நமக்கான விழிப்புணர்வு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க.